பூலோக கற்பக விருட்சம் என போற்றப்படும் பனைமரத்தை தல விருட்சமாக கொண்ட பாடல் பெற்ற தலங்கள் ஐந்து. அவற்றுள் ஒன்று திருப்பனங்காடு எனப்படும் திருவன் பார்த்தான பனங்காட்டூர். மற்றவைகள் திருப்பனந்தால், திருப்பனையூர், திருவோத்தூர், புறவார், பனங்காட்டூர் என்பனவாகும். தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்பதாவது தலம் திருப்பனங்காடு. அகத்தியர் வழிபட்ட தாளபுரீஸ்வரர் மற்றும் அம்பிகை அமிர்தவல்லியும், புலத்தியர் வழிபட்ட கிருபாநாதேஸ்வரர், அம்பிகை கிருபாநாயகி ஆகியோர் அருள் புரிய இந்த தலம் இரட்டை தலமாகவே திகழ்கிறது. இரண்டு கருவறை, இரண்டு ஈசன், இரண்டு அம்பிகை, இரண்டு நந்தி, இரண்டு கொடிமரம், இரண்டு பனைமரங்கள், இப்படி எல்லாமே இங்கு இரண்டுதான். மூல விமானங்கள் இரண்டுமே கஜபிருஷ்ட வடிவில் அமைந்து கோவிலின் தொன்மையை சொல்கின்றன. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் கைலையில் நடக்கும் பொழுது அனைவரும் அங்கு ஒன்று கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தது. உலகை சமன் செய்ய அகத்தியரை தெற்கே செல்ல பணித்தார் சிவன். அவ்வாறு தென்னகம் வந்த குருமுனி அகத்தியர் ஆற்காடு தலத்தில் இருந்து காஞ்சிக்கு செல்லும் வழியில் இந்த தலத்துக்கும் வந்தார். திருப்பனங்காடு தலத்தில் பனைமருத்தடையில் சிவலிங்கத்தை சுவாபித்து வழிபட்டு அருள் பெற்றார் அகத்தியர். அந்த ஈசன் தாளபுரீஸ்வரர் என்று திருப்பெயர் கொண்டார். தாளம் என்றால் பனை என்று பொருள். ஊரும் திருப்பனங்காடு எனும் பெயர் கொண்டது. அகத்தியர் இங்கு வழிபட்ட காலத்தில் எதிரில் வனத்தில் இருந்த கோட்டை முனீஸ்வரர் பனம் பழங்களை வீசி எரிந்து தொல்லைகளை கொடுத்தாராம். அவரின் சீற்றம் தணித்த அகத்தியர் அந்த பழங்களையே ஈசனுக்கு நைவேத்தியமாகவும் படைத்து வழிபட்டாராம். அகத்தியரின் சீடர் புலத்தியரும் இந்த தலத்துக்கு வந்து வேறொரு பனையின் கீழ் சிவலிங்கத்தை சுவாபித்து வழிபட்டார். அந்த இறைவனின் பெயர் கிருபாநாதேஸ்வரர், அம்பிகை கிருபாநாயகி. பாடல் பெற்ற தாளபுரீஸ்வரரை வணங்கிய பிறகே கிருபாநாதேஸ்வரரை வணங்க வேண்டும் என்பது இங்கு நியதி. கண்வ மகரிஷி, பனக்குடியை கொண்ட பலராமன் ஆகியோரும் இங்கு வந்து வழிபட்டனர் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. சேக்கிழார், பட்டினத்தார், வள்ளலார் போன்றோர் பாடி பரவிய தலம் இது. இங்கு வந்து இரு ஈசனையும் வழிபட்டால் பாவ நாசமும் ஜென்ம நாசமும் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. நிம்மதியும் நீடித்த ஆயுளும் வாய்க்கும் என்கிறார்கள் அடியார்கள். மாசி மகத்தில் தாளபுரீஸ்வரருக்கும் கார்த்திகை மாதத்தின் சோமவாரத்தில் கிருபாநாதீஸ்வரருக்கும் விசேஷ ஆராதனைகள் நடைபெறும். ஆலயத்துக்கு எதிரே உள்ள சடாகங்கை தீர்த்தம் அகத்தியரின் வேண்டுதலின்படி ஈசனின் சடாமுடியில் திகழும் கங்கையிலிருந்து உருவானது. இந்த குளக்கரையில் கங்கை அன்னைக்கு சிலையும் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் மாசி மகம் தீர்த்தவாரியும் தெப்ப விழாவும் விசேஷமாக நடைபெறுகிறது. கலியூர் கோட்டத்து கழுமலர் நாட்டு திருப்பனங்காடு எனும் பெயர் கொண்ட இந்த ஊர் 2000 ஆண்டுகள் பழமை கொண்டது என்கிறார்கள். இவ்வூர் திருவிளம்புதூர் என்றும் வழங்கப்பட்டது. முதலாம் ராஜேந்திரன், ராஜாஜிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், கிருஷ்ணதேவராயர், விருப்பண்ண உடையார், கம்பண்ண உடையார், தேவக்கோட்டை ஏகப்ப செட்டியார் என பலரும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். இது குறித்த விவரத்தை இங்குள்ள 22 கல்வெட்டுகள் கூறுகின்றன. உயிர் சாநித்தியத்துடன் திகழும் பனைமரங்களை இந்த தலத்தில் எவரும் வெட்டக்கூடாது, மீறினால் தலைமுறைக்கும் கேடு வரும் என்கிறது ஒரு கல்வெட்டு தகவல். அது ஒரு கடுமையான கோடை காலம். தொண்டை மண்டலம் முழுக்க தலயாத்திரை செய்து வந்த சுந்தரரும் அவருடன் வந்த அடியார்களும் தாகத்தாலும் பசியாலும் துவண்டு போயினர். அடியார்கள் வருந்துவதை ஆண்டவன் பொறுப்பாரா? திருப்பனங்காட்டூர் செல்லும் வழியில் அழகிய குளம் ஒன்றை அமைத்தார். பின்னர் முதியவர் குருவில் சுந்தரின் முன் தோன்றி அவர்களை திருப்பனங்காட்டூர் ஈசனை தரிசிக்க வரும்படி அழைத்தார். சுந்தரர் குழுவுக்கு பொதிசோறும் நீரும் வழங்கினார். அவருக்கு நன்றி தெரிவித்த சுந்தரரும் குழுவினரும் களைப்பு தீர ஓய்வெடுத்தனர். அவர்கள் ஓய்வு முடித்து முதியவரை தேடும் போது அவர் இல்லாததை அறிந்து வியந்தனர். வந்தது ஈசனே என்பதை உணர்ந்து சிலித்து போயினர். அந்த இடத்திலிருந்தே திருப்பதிகம் பாடியபடி திருக்கோவிலை அடைந்து ஈசனை போற்றி வணங்கினர். அப்போது சுந்தரரிடம் ஈசன், நான் பனங்காட்டுக்கும் வன்பாக்கத்துக்கும் இடையில் இருப்பவன் என்று மொழிந்தாராம். இக்காரணமூட்டியும் புறவார் பனங்காட்டூர் என்றொரு தலம் இருப்பதாலும் வேறுபாட்டினை அறியும் விதமும் இந்த தலம் வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்று ஆனது என்றும் கூறுகிறார்கள். ஈசன் குறிப்பிட்ட வன்பாக்கம் எனும் பழமையான ஊர்
திருப்பனங்காடு தலத்துக்கு அருகிலேயே உள்ளது. தற்போது வெண்பாக்கம் அல்லது வெம்பாக்கம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அந்த ஊர். சுந்தரர் தாகம் தீர்த்த ஊற்றங்குடி எனும் ஊற்று நீர் தீர்த்தமும் சுந்தரர் ஓய்வெடுத்த மண்டபமும் ஆலயம் செல்லும் வழியில் இன்றும் உள்ளன. திருப்பனங்காடு ஆலயத்தின் சிற்பங்கள் மிகவும் சிறப்பானவை. அருள்மிகு தாளபுரீஸ்வரர் சன்னதிக்கு முன் அகத்தியர் உருவமும் பனைமரமும் சிற்ப வடிவில் திகழ்கின்றன. அதே போல கிருபாநாதேஸ்வரர் சன்னதியும் முன் குளத்தியர் மற்றும் பனைமர சிற்பமும் உள்ளது. அருள்மிகு தாளபுரீஸ்வரரின் கருவறையில் கோஷ்டமூர்த்தங்களான விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கிறார்கள். இங்கு சண்டேஸ்வரர் இல்லை. கிருபாநாதேஸ்வரர் சன்னதிக்கு அருகே சண்டேஸ்வரர் உள்ளார். கிருபாநாதேஸ்வரரின் கருவறை கோஷ்டத்தில் அருளும் தட்சிணாமூர்த்தி விசேஷ கோலத்தில் அருள்கிறார். வலது காலை தொங்கவிட்டு இடது காலை உயர்த்தி குத்துக்காலிட்ட வண்ணம் சின்முத்திரை பாவத்தில் அபயகரத்துடன் வரத அஸ்தமும் காட்டி அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அம்பாள் சன்னதிகளை வலம் வரும்போது பைரவர், சந்திரன் சன்னதிகள் உள்ளன. வள்ளி தேவயானையுடன் இந்த கோவிலில் அருளும் முருகப்பெருமான் சன்னதியும் வித்தியாசமானது. முருகனின் வாகனமான மயிலின் முகம் திசை மாறி காணப்படுகிறது. உள் பிரகாரத்தில் தூண் சிற்பமாக அருள்கிறான் ஸ்ரீ ராம பகவான். அதே போல கிருபாநாதேஸ்வரர் சன்னதிக்கு முன்புள்ள ஒரு தூணில் வாலி சுக்ரீவன் போரிடும் சிற்பம் ஒன்றும் உள்ளது. ஸ்ரீராமனின் சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் வாலி சுக்ரீவ சிற்பங்களை காணலாம். ஆனால் அந்த சிற்பங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் ஸ்ரீராமனின் சிற்பம் தெரியாது. ஸ்ரீராமன் மறைந்திருந்து அம்பொறுத்த இதிகாச சம்பவத்தை விளக்கும் விதமாக இந்த சிற்பங்கள் இவ்வாறு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பைகொல் பாம்பரை யாத்த படிரன் பனங்காட்டூர் ஐயன் எங்கள் பிராணை அறியாதாரிரி வெண்ணே என்று சிவத்தை அறியும் அறிவிய அறிவு பிற அறிவெல்லாம் அறிவல்ல என்கிறது சுந்தரரின் வேதம். அதை இந்த ஆலயத்து பதிகத்தில்தான் பாடியுள்ளார் சுந்தரர். திங்கள் கிழமைகளில் இங்கு வந்து தாளபுரீஸ்வரருக்கும் கிருபாநாதேஸ்வரருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மல்லிகை மலர் சாத்தி வழிபட்டால் வீண் அச்சங்கள், வழக்கு தொல்லைகள், பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். சுந்தரின் பசி தீர்த்த பரமன் அருளும் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் வீட்டில் அன்னத்துக்கு குறைவிருக்காது, பசிப்பினி நம்மை அண்டவே அண்டாது என்பது இங்குள்ள அடியார்களின் நம்பிக்கை. அதே போல ஆயுளை விருத்தி செய்ய ஆயுள் விருத்தி அளிக்கும் மங்கள நாயகியாக அமிர்தவள்ளியும் ஆரோக்கிய பலம் அளிக்கும் தேவியாக கிருபாநாயகியும் அருள்கிறார்கள். இருவரையும் ஒரு சேர வழிபட்டால் நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் நீங்காத செல்வமும் நீடித்த புகழும் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருத்தலம். காஞ்சிக்கு வெகு அருகில் இருந்தாலும் இந்த திருத்தலமானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து கலவைக்கு செல்லும் பேருந்தில் ஏறி திருப்பனங்காடு கூற்றூரில் இறங்க வேண்டும். அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் கோயிலை அடையலாம் நாம். காலை 7 மணி முதல் 12 மணி வரையும் மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும். இதுபோன்ற மற்றொரு ஆலயத்தை மற்றொரு பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.